ஹலோ மைடியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்னைக்கு மஞ்சுஸ் லைஃப்ல ஒரு சூப்பரான மஷ்ரூம் ஸ்டார்டர் தான் பார்க்க போறோம். அதோட பேர் வந்து பிளாக் பேப்பர் மஷ்ரூம். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 400 கிராம் மஷ்ரூம் வந்து நல்லா கிளீன் பண்ணி ஒரு கொஞ்சம் லைட்டா உப்பு சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மீத தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கார்ன்ஃபிளவர், அதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளீன் பண்ண மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். இந்த கிளீன் பண்ண மஷ்ரூமில் நான் வந்து கார்லிக் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் கார்லிக் மட்டும் நான் போட்டுக்கிறேன். பெப்பர் வந்து நான் வீட்லேயே நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெப்பரில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு இது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு நல்லா எல்லா மஷ்ரூம்லேயும் கோட்டார அளவு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் 4 டீஸ்பூன் உங்கள் அளவுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோயா சாஸ் நான் இதிலே ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி லைட்டாக இப்படி தெளிச்சு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் நல்லா மஷ்ரூம்ஸ் வந்து கோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம கோட்டிங் பண்ண மஷ்ரூமை நான் இதில் டீப் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்க, நம்ம போட்ட மஷ்ரூம் எல்லாம் நல்லா அப்படியே நல்லா ஃப்ரையாக இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வெளியில லேயர் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அது வந்து மஷ்ரூம் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மஷ்ரூம் வந்து நல்லா இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாயில் நான் 1 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கிரவுண்ட் ஆயில் இருந்தால் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து நல்லா 1 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் நான் மீதம் இருக்கிற 2 டீஸ்பூன் கார்லிக்கை சின்ன சின்ன சாப் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 400 கிராம்ஸ் அதாவது 2 பேக்கெட் மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 போட்டுக்கோங்க. அதுமே நம்ம நல்லா இந்த பட்டரில் நல்லா ஃப்ளேவர் வரதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்குற டைமில் நான் 1 பெரிய ஆனியன் 1/1 சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம 1 கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதுத்தா போதும். ரொம்ப கலர் மாறணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு லைட்டாக இந்த க்ரன்ச்சியாக இருந்தால் கூட இந்த பெப்பர் ஃப்ரைக்கு நல்லதாக இருக்கும். இப்போது நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டான பெப்பர் நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமில் போட்டிருக்கோம். இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நல்லா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதில் 1 சோயா சாஸ் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன், அது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். டொமேட்டோ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா 1 டேங்கி ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரேகானோ யூஸ் பண்ணுறேன், ஒரேகானோ பவுடர் நான் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது நல்லா உங்களுக்கு 1 இட்டாலியன் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது சாஸ் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடரில் நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே நம்மளோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நான் வந்து மஷ்ரூம்ஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வச்சுருக்கீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நல்ல ஒரு மஷ்ரூம்க்கு நல்ல ஒரு கிளார், நல்ல ஒரு ஷைனிங் கோட்டிங் கொடுக்கும். அண்டு கொஞ்சம்
ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த சைனீஸ் ஸ்வீட் ஆனியன்லாம் லைட்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வரும். அது எதுக்குன்னா அந்த ஒரு பிஞ்ச் நம்ம சுகரும் ஆட் பண்ணுவாங்க, சால்ட்டும் ஆட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் நான் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம பிளாக் பேப்பர் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இப்போ அடுப்பை அணைச்சிடுறேன். சுவையான பிளாக் பேப்பர் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். இதே மாதிரி நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மஞ்சூஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை, டேக் கேர், ஹாப்பி அண்ட் சேஃப் குக்கிங்.